Hello friends, welcome to Sri Ayyan's vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளுடைய ட்ரெடிஷனல் ஸ்வீட்டான வளையாப்பத்தை பத்தி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்து வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வளையாப்பத்தை ரொம்ப பேர் கருப்பிட்லின்னு சொல்லுவாங்கங்க. ஏன்னா கருப்பட்டி யூஸ் பண்ணியும் இது செய்யலாம். நான் இன்னைக்கு வெல்லம் சிரப் சேர்த்து தான் செய்திருக்கிறேன். நம்மளுடைய பாரம்பரிய இனிப்பு வகைகளில் இதுவும் உண்டுங்க. இது சுவையானது மட்டுமல்ல மிகவும் ஆரோக்கியமான டிஷ். இந்த வளையாப்பம் ஸ்பாஞ்சியாக, ஃப்ளஃபியாக, சாஃப்டாக, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வளையாப்பத்துக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் இட்லி அரிசி மற்றும் அரை கப் பச்சரிசி. பச்சரிசியும் இட்லி அரிசியும் ஒன்றாக சேர்த்து நல்லா கழுவிட்டு தண்ணீர் விட்டு குறைந்தது 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஊறின அரிசியை மிக்சியில் கொடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சி ஓவர் நைட் அதை புளிக்க வைக்கணுங்க. நம்ம ஆப்பத்துக்கெலாம் புளிக்க வைப்போம் இல்லைங்களா, அதே ப்ராசஸ் தான். இப்போது நான் நல்லா அரைச்சி வச்சுட்டேன். இதை மூடி போட்டு மூடி ஓவர் நைட் நம்ம புளிக்க வச்சிடலாம். ஆப்பமாவு நல்லா புளித்து நல்லா வந்திருக்குங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ புளித்து வந்திருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த அரிசி அரைக்கக்குள்ள நான் 2 தேங்காய் எடுத்து தேங்காய் தண்ணீர் சேர்த்து அரைச்சேங்க. தண்ணீர் விட்டு அரைக்கலை, தேங்காய் தண்ணீர் விட்டு தான் அரைச்சிருக்கேன். வளையாப்பத்திற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் தண்ணீர் 2 தேங்காய் எடுத்து தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளப்பாகு 1/2 கப் வெல்லம் எடுத்து பொடித்து பாகு எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சை பருப்பும் கொழுக்கட்டைக்கு போடுவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் சிறிது, உப்பு சுவைக்கேற்ப, ஆப்ப சோடா 2 சிட்டிகை போதுங்க. பேக்கிங் பவுடர் 1 சிட்டிகை போதுமானது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புளிக்க வச்சு எடுத்து வச்சுருந்த ஆப்ப மாவில் 1/2 கப் வெள்ளப்பாக இதோடு இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பொடித்து வைத்த ஏலக்காய் பொடியும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெள்ளப்பாகு இதோட நான் ஆட் பண்ணுறேன். ஆப்ப சோடா சிறிது சேர்த்துக்கொள்கிறேன், உப்பு சிறிதளவு, ஏலக்காய் பொடி சிறிதளவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி இந்த மாதிரி இட்லி மாவு பதத்திற்கு எடுத்து வைத்து கொள்ளலாம். மாவு நல்லா பதமாக இருக்குங்க. இப்போது 1 கப் நெய் எடுத்துக்கலாம். இந்த வளையாப்பம் வேக வைக்கிறதுக்கு இது மாதிரி வளைவான பாத்திரம் இருந்தால் அதில் நெய் விட்டு அதை கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இதை குக்கரில் வைக்கலான்னு இருக்கேங்க. இது இட்லி பாட்லேயும் வைக்கலாம். எது இருந்தாலும் 20 மினிட்ஸ் மினிமம், மேக்ஸிமம் 30 மினிட்ஸில் இது வெந்து வந்துடுங்க. நெய் எடுத்து இந்த பாத்திரத்தில் நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மாவையும் இதோடு சேர்த்து இது மாதிரி இந்த பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ டாப்பிங்ஸ்க்காக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த எள்ளை இது மேலே இப்போது தூவி விட்டுடலாம். வறுத்து வைத்த எள்ளை இந்த கேக் கூட நம்ம சேர்த்து சாப்பிடக்குள்ள அது மனம் மட்டும் இல்லைங்க, சுவை பயங்கர அற்புதமாக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்குங்க. இப்போது நாம் வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் இது மேலே இப்படி டாப்பிங்ஸ் பண்ணுற மாதிரி தூவி விட்டுடலாம். கடைசியாக துருவி வைத்த தேங்காய் துருவலையும் இதில் நாம் அழகாக தூவி விட்டுடலாம்.
குக்கரில் வச்சு தம் கட்டியிருக்கேங்க. நீங்கள் இட்லி பாட்டில் வச்சும் வேக வைக்கலாம். இட்லி பாட்டாக இருந்தாலும் குக்கராக இருந்தாலும் மினிமம் 20 மினிட்ஸில் வெந்துடுங்க. பார்த்தீங்களா, நம்மளோட எம்மி எம்மி வலையப்பம் ரெடி. நம்மளுடைய பாரம்பரிய இனிப்பு உணவு வகைகளில் ஒன்றான இந்த வலையப்பம் மிகவும் சுவையானது மற்றும் இல்லைங்க ஆரோக்கியமானது. இது நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவோ இல்லை மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்டாகவோ கொடுத்து விடலாம். குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்காய் தாங்க இதில் ஹைலைட்டு. தேங்காய் தண்ணி கலந்து இது மாதிரி நம்ம மாவரைச்சி அதை தேங்காய் துருவலோடு நீங்கள் சாப்பிடக்குள்ள அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. Thanks for watching, friends.